மார்க் எங்கிட்டு தான் இருப்போம். நீ போட உள்ள போ, உள்ள உள்ள போ. பாய் 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 அண்ணா, பாய் போயிட்டு வர. பாய் சரத், எப்பயும் கிளம்பும் போது தான் பார்த்தோட. கிளம்பிட்டோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும், கிளைமேட்டே வேறு லெவலில் இருக்குது. பக்கத்தில் இது வந்து பள்ளிக்கண்ட டோல்கேட் பக்கத்தில் வந்து இருக்கிற ஹில்ஸ் தான். இந்த ஹைவேல போகிறவங்க எல்லாருமே வந்து இதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அதுவும் இந்த கிளைமேட்டில் வந்து நம்ம டிரைவ் பண்ணுறது வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலாக. இதுக்கிடையில் வந்து ஆரோ குட்டிக்கு வந்து ரொம்ப பசிச்சதுன்னு சொல்லிட்டு ஆரோ என்ன சாப்பிட்றீங்க? ஆரவ் எங்க பால் போவா? ஆரவ் ஒரு வழியாக ஆரவ்க்கு வந்து கார்லேயே வந்து நாங்கள் லஞ்ச் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெல்லர் கிச்சன் வந்துருந்தோம். இது காட்பாடியில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க வெல்லர் கிச்சன் தான். பட் உள்ளே போகும்போது ஃபுல்லாக க்ரௌடாக இருந்ததால் பக்கத்தில் இருக்கிற சாந்தி பேக்கரிக்கு போயிருந்தோம். ஸோ வீட்டுக்கு தேவையான எல்லா ஸ்நாக்ஸும் வாங்கினோம். மதிய லஞ்ச் டைம் ஆச்சுனால எல்லாருக்குமே ரொம்ப பசிச்சது. ஸோ அதெல்லாம் ஸோ என்ன சாப்பிட்லான்னு பார்க்கும்போது கேக்ஸ் எடுத்துச்சு. சரி, கேக் சாப்பிட்டா லஞ்ச் டைமில் வந்து லஞ்ச் சாப்பிட முடியாதுன்றதுனால ஸோ அப்போதைக்கு வந்து பஃப்ஸ், அதுக்கப்புறம் வந்து சாண்ட்விச் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படியே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி நெக்ஸ்ட் எங்கே போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். நாங்கள் நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஹாப்பி கிட்ஸ். இது வந்து காட்பாடியிலேருந்து வெள்ளூர் போகிற ரூட்டில் இருக்குது, விருதம்பட்டில். ஸோ எல்லா கிட்ஸுமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் தான் இது சொல்லலாம். ஸோ இது ரொம்ப நாள் நாங்கள் இந்த லைனில் போயிட்டு வந்துட்டு இருந்தாலும் இது நாங்கள் வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி தான் டைம் கிடச்சிஸ் வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்து கிட்ஸ் ஆக்சுவலி இவன் 1.5 இயர்ஸ் தான். ஸோ அதனால் வந்து பெருசாக இவன் வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அடல்ட்ஸ் யாராச்சும் கூட இருக்கணும், லைக் பேரண்ட்ஸ் யாராச்சும் கூட இருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து குழந்தைங்களை சொல்லிடலாம். அவன் ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணால் ஸோ நீங்களே பார்ப்பீங்க. ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, எங்களுக்கும் வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. எல்லா கிட்ஸுமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். ப்ரைஸும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம். குழந்தைங்க டயர்ட் ஆகிறாங்களோ இல்லையோ, கூட்டிகிட்டு போகிறவங்க பெரியவங்க கண்டிப்பாக டயர்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஃபன்ஃபுல்லாக அவ்வளோ ரொம்ப பிடிச்ச ஏரியாவாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் போய்ட்டு உங்கள் கிட்ஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்கும் கிட்ஸுக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.